நாடு முழுவதும் தீபாவளி பண்டிகை வெகு விமரிசையாக கொண்டாடப்படும் நிலையில் நாட்டு மக்களுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வெளியிட்டிருக்கும் வாழ்த்துச் செய்தியில், இந்தியாவிலும் வெளிநாட்டிலும் வாழும் நம் நாட்டு மக்கள் அனைவருக்கும் அன்பான தீபாவளி திருநாள் வாழ்த்துக்கள் என குறிப்பிட்டிருக்கிறார். மகிழ்ச்சி நிறைந்த பண்டிகையான தீபாவளி இருளை ஒளியும் தீமையை நன்மையும் அநீதியை நீதியும் வென்றதை குறிக்கும் வகையில் கொண்டாடப்படுவதாக கூறியுள்ளார். ஏழை மக்களுடன் நமது மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வதன் மூலம் அவர்களிடம் மகிழ்ச்சியையும் வளத்தையும் கொண்டு வரலாம் என சுட்டிக்காட்டியிருக்கும் குடியரசுத் தலைவர், அனைவரும் பாதுகாப்பாக தீபாவளியை கொண்டாடி சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் பங்களிப்பதன் மூலம் தேசத்தை கட்டியெழுப்ப உறுதிமொழி ஏற்போம் என தனது வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்திருக்கிறார். நாட்டு மக்கள் அனைவருக்கும் தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கும் பிரதமர் நரேந்திர மோடி தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். அதில், இந்த சிறப்பு பண்டிகை அனைவரின் வாழ்விலும் மகிழ்ச்சியையும் செழிப்பையும் அற்புதமான ஆரோக்கியத்தையும் வழங்கட்டும் என அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இதனிடையே காங்கிரஸ் எம்பி ராகுல்காந்தி அனைவருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள் தெரிவித்து தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். அதில், பொய், அநீதி, வெறுப்பு ஆகிய இருள் மறையட்டும் எனவும், உண்மை, நீதி மற்றும் அன்பினால் நமது இந்தியா ஒளிரட்டும் எனவும் குறிப்பிட்டிருக்கிறார். தீபாவளி பண்டிகையொட்டி புதுச்சேரியில் பொதுமக்கள் ஆடைகளை வாங்க முக்கிய கடை தெருக்களான நேரு வீதி, காந்தி வீதியில் குவிந்தனர். அப்போது கடைத்தெருவில் நடந்து சென்ற முதலமைச்சர் ரங்கசாமி, வியாபாரம் செய்து கொண்டிருந்த வியாபாரிகளுக்கும் புத்தாடைகள் மற்றும் பட்டாசுகளை வாங்க வந்த பொதுமக்களுக்கும் தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்த நிலையில் சென்னை போயஸ் கார்டனில் உள்ள தனது வீட்டின் முன்பு குவிந்திருந்த ரசிகர்களை பார்த்து நடிகர் ரஜினிகாந்த் கையசைத்து தீபாவளி வாழ்த்துக்களை கூறினார். வீட்டின் வாயிலில் நின்று கொண்டு ரசிகர்களை கையெடுத்து கும்பிட்டும் கையசைத்தும் தனது மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டார். இதனை கண்ட ரசிகர்கள் உற்சாக முழக்கங்களை எழுப்பினர்.